பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் கந்தர் அனுபூதியுடைய 39வது பாடலை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையும் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக 40வது பாடலை பற்றி பார்ப்போம். இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சதா சர்வ காலமும் முருகபெருமானுடைய சிந்தனையிலேயே இருப்பீங்க. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே அப்படின்ற வரிகளைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியுடைய 40வது பாடலாக அருளி செய்திருக்கிறார். முருகபெருமான் வள்ளிதேவியை திருமணம் செய்வதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு தீராத வைராக்கியம் இருந்துச்சு. திருமணம் செய்தால் வள்ளிதேவியவே திருமணம் செய்யணும் நினைத்தார். அதுபோல வள்ளிதேவியை திருமணமும் செஞ்சுக்கிட்டார். இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கும் அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்த வினைகள், அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி, அத்துணை வினைகளையும் ஓட விடுவார். ஏன்னா புண்ணியம் இருந்துச்சுன்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுப்போம். பாவம் செய்திருந்தோம்னா நம்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு பிறவி எடுப்போம். பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம். அதனால இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது உங்கள் வினைகள் அத்துணையும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சதா சர்வ காலமும் நாங்கள் முருகபெருமான பாராயணம் பண்ணணுங்க, ஆனால் அதற்கான சூழல் அமையலன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது சதா சர்வ காலமும் உங்களால் முருகபெருமான போற்றி பாட முடியும். நமக்கு ஒரு விஷயம் சித்தியாகணும் அப்படின்னா அதற்கு வைராகியம் ரொம்பவே அவசியம். ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதற்கு தடையாக விளங்குவது உற்றார் உறவினருடைய தொடர்பு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த விஷயத்தை சரியாக முடிக்க விடாது. ஆனால் இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு வைராகிய நிலை கிட்டும். பக்தியிலையும் அப்படிதான். பக்தியானது மேம்பட்டு பக்தியில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும்னா அதற்கும் வைராக்கியம் தேவை. மகத்துவம் பொருந்திய கந்தர் அனுபூதியை நீங்கள் பாராயணம் செய்து உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மேலெழும்ப செய்து அதை சகஸ்ராதலத்தை அடைய செய்து ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்யாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடி அப்படின்ற அணையா விளக்க நீங்கள் அடையணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களையும் முருகபெருமானுடைய மகத்துவத்தை உணர செய்யுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசடையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.